Hi, hello students. Welcome back to Nurses Profile Channel. Deemed University la nursing illana allied health science courses edavadhu namma vandu padikkalama. Deemed University la indha maadhiri paramedical courses vandu choose pandranaala nammoda career vandu best ah irukuma illa namma vandu government job ku eligible ah abdingiradha pathi dhaan namma indha video la discuss panna porom. Comment section la 1 or 2 students vandu idha pathi frequent ah ketirundinga. Deemed University la namma nursing padicha adhu nammoda future la vandu helpful ah irukuma ma'am abdin ketirundinga. Deemed University la neenga nursing oh illana any other paramedical courses padichalume kandipa ungalku vandu future la vandu nalla dhaan irukum ungaloda career vandu romba better ave vandu settle aagalam and pathingana government job ku kuda neenga enna seiyalam appadina eligible ana persons dhaan ena ipo ulla deemed university ellame pathingana அவங்களோட கோச்சிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அவங்களோட நேம் வந்து ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. அங்கே படித்து முடிச்சுட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெட்டராக ஒரு கேரியரில் வந்து செட்டில் ஆகணும். நிறைய காலேஜஸில் அவங்களே என்ன செய்கிறாங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரையில் கேம்பஸ் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த குழந்தைங்கள அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து பெட்டரான ஒரு ஜாப்க்கு என்ன செய்கிறாங்கன்னா அவங்களே வந்து பிளேஸ்மெண்ட் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. பட் அதர் காலேஜஸில் இந்த மாதிரிப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. டீம்டு யூனிவர்சிட்டினா என்ன அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே நம்மளோட சேனலில் இருக்குது. நீங்கள் அதை பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. நான் எண்டு கோடில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் படித்தாலுமே நீங்கள் என்ன செய்யலான்னா கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து எலிஜிபிள் ஆக முடியும். பட் டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுனால என்ன ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். நார்மலாக ஒரு காலேஜில் அதாவது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸில் நம்ம உள்ள ஃபீஸ்க்கும் டீம்டு யூனிவர்சிட்டியில் உள்ள ஃபீஸும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஒரு இயற்கை வந்து 2 லேக்ஸ் 2.5 லேக்ஸ் என்ன செய்வாங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. பிஎஸ்சி நர்சிங் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4.5 வருஷம் நம்ம முடித்து வெளியே வரும்போது நியர்லி 7 லேக்ஸ் இல்லைனா 8 லேக்ஸ் வந்து நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கோம்னா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து நமக்கு அந்த ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் ஃபீஸ் அதெல்லாம் பார்க்கணும்னா ஹெவியாக ஒரு அமௌண்ட் வந்து நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். இதுதான் டீம்டு யூனிவர்சிட்டியில் உள்ள ட்ராபேக்கே தவிர மற்றபடி டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறது வந்து என்னை பொறுத்தவரையில் பெட்டர் தான். நீங்கள் ஃபினான்சியலாக ஏபிளான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டி கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன செய்யலான்னா சூஸ் பண்ணலாம். அனதர் ஒன் அட்வான்டேஜஸ் நம்ம டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டீம்டு யூனிவர்சிட்டிலையும் அவங்களுக்குன்னு ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ட்ரைனிங் இல்லைன்னா போஸ்டிங் போடுவாங்க. அண்டு நிறைய டீம்டு யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஹாஸ்பிட்டல்லே உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. 1 இயர் இல்லைனா 2 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பாண்ட் செட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். பட் நார்மலாக எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு அண்டரில் அஃபிலியேட் ஆகி வரக்கூடிய காலேஜஸில் பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜஸ்லேயும் நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்டாச்சு இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நிறைய காலேஜஸில் வந்து ஹாஸ்பிட்டல் அட்டாச்சு இருக்காது. நிறைய காலேஜஸில் ஹாஸ்பிட்டல் அட்டாச்சு இருக்கும். பட் இந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டீம்டு யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான். நீங்கள் வந்து ஃபினான்சியலி ஏபிளான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டி கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய். தேங்க்யூ.